கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆன்டி ஏஜிங் தான். ஆன்டி ஏஜிங்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மைல்டு ரிங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் ஃபேஸில் ஒரு ஃபைன் லைன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது, உங்கள் மசில் வந்து லூஸ் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே இந்த பொட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் இல்லாமல் எதில் உங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கெமிக்கல் பீலிங். கெமிக்கல் பீலிங் வந்துட்டு எப்படி ஒரு ஆன்டி ஏஜிங்கில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த கெமிக்கல் பீல் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ் வந்து நார்மலாக 21 டேஸ்க்கு ஒரு தடவை எக்ஸ்ஃபோலியேட் ஆகிட்டே இருக்கும், அது நமக்கு தெரியாது. அந்த கெமிக்கல் பீலிங்கில் நம்ம வந்து கொஞ்சம் கூட ஃபாஸ்டன் பண்ணுறோம் நம்மளோட அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த ஏஜிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைல்ட் போஸ் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்டர்னலாக இது வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகறனால நம்மளோட ரிங்கிள்ஸ் இந்த எல்லாமே வந்துட்டு நமக்கு ரெடியூஸ் ஆகிற ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கரெக்ட் காம்போசிஷனில் நம்ம என்ன ஒரு டியூரேஷனில் யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பீல் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டே இருந்தோம்னா சீக்கிரமே தின் அவுட் ஆகிடுமா, அப்போ நம்ம வந்து சீக்கிரமாகவே சென்சிட்டிவ் ஆகிடும் நம்ம ஸ்கின்னை, நம்ம ஹைப்பர் பிக்மெண்டேட்டட் ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் வந்துடும் நம்ம மூஞ்சியில் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்ம என்ன காம்போசிஷனில் ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு பீல் யூஸ் பண்ணுறோன்றது. நம்ம மைல்டு ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பீல் வந்து ஒரு மைல்டர் காம்போசிஷனில் ஒரு 21 டேஸ்க்கு வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் போர்ஸ் க்ளோசிங்லேயும் உங்களோட பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுலேயும் தான் ஒர்க் ஆகுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. தென் இந்த கரெக்டாக டியூரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த கெமிக்கல் பீலுங்கிறது வந்து ஒரு ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி ஒரு பீலிங் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய டைப் ஆஃப் பீல் இருக்குது. ஸோ ஒரு மைக்ரோ பீலிங்கிறது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆப்வியஸாக ஒரு பெரிய உங்கள் முகத்தில் இருக்க அந்த ஸ்கின் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகி வர்றது வெளியே தெரியாத அளவுக்கு பண்ணக்கூடிய இருக்குது. ஸோ கண்டிப்பாக கெமிக்கல் பீல் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க ஏஜிங் ப்ராசஸில் அப்படின்னா அது ஒரு மேஜிக்கான ஒரு பெனிஃபிஷியல் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும் உங்களுக்கு.